ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே தேவி நாராயணி நமஸ்துதே வணக்கம் நேர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது லக்னாதிபதியும் கேந்திரமும் இதன் தலைப்பு உங்கள் லக்னாதிபதி கேந்திரத்தில் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஏற்கனவே உங்கள் லக்னாதிபதி திருகோணத்தில்கிற தலைப்பில் நம்ம ஒரு நாலு காணொலி பார்த்துருக்கோம் மேசம் முதல் மீனம் வரைக்குமான லக்னத்தில் லக்னாதிபதி போய் திரிகோணத்தில் உட்காந்தா எப்படி இருக்குங்கிறத மாதிரி பார்த்தோம் அப்போவே இந்த இது பிளான் பண்ணியிருந்தோம் கேந்திரங்களில் அதே லக்னாதிபதி அமரும்போது எந்த மாதிரியான பலன்களை பெறுவார் அப்படிங்கிறத பார்த்துடலான்ட்டு அந்த வகையில் இன்றைக்கு உங்கள் லக்னாதிபதியும் நாலு ஏழு பத்துன்னு சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானங்களும் என்ன இதில் திரிகோண ஸ்தானத்துலையும் கேந்திரஸ்தானத்துலையும் பொதுவாக வரக்கூடிய வீடு ஒன்று ஒன்றை பற்றி நம்ம நிறையா பேசிட்டோங்கிறனால இந்த கேந்திரஸ்தானங்களில் நாலாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடத்தில் லக்னாதிபதி அமர்ந்தால் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதியிலருந்து தொடங்க இருக்கிறது விருப்பம் உள்ளவர்கள் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கான பதிவை பெற்றுக்கொள்ளுங்கள் கிட்டத்தட்ட ஃபுல்லாக ஆகிடுச்சு நினைக்கிறேன் பேசி உங்களுக்கான பதிவை பெற்றுக்கொள்ளுங்கள் இது ஒரு உயர்நிலை புரிதல் சண்டே சண்டே கிளாஸஸ் இருக்கும் சரிங்களா லக்னாதிபதிங்கிறவர் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு இதை நிறைய காணொலிகளாக நம்மளே சொல்லியிருக்கோம் லக்னம் இல்லைன்னா நம்மளே இல்லை லக்னாதிபதியின் வலுவை பொறுத்து தான் நம்மளுடைய தன்னம்பிக்கை அப்படிங்கிறது மிகுதியாக இருக்கும் வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கும் லக்னாதிபதியுடைய துணை தேவை ஒருவேளை லக்னாதிபதி கெட்டு போயிருந்தால் அந்த பொறுப்புக்கு சூரியன் அப்படிங்கிறவர் வரணும் அவருடைய ஒரு கான்ஃபிடென்ட்டை வச்சு நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் அல்லது லக்னத்தில் சுபர்களுடைய தொடர்புகள் இருக்கணும்ன்ற லக்னாதிபதியே நேரடியாக நாலாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடங்கிற கேந்திரத்தில் இருந்தால் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத பார்க்கலாம் கேந்திரஸ்தானங்கள்ங்கிறது எப்போவுமே கூடுதலான வலிமையை தரக்கூடியவை திரிகோண ஸ்தானங்களை விட வலிமையான ஸ்தானம் கேந்திரம் அதில் நாலு ஏழு பத்துங்கிற கேந்திரங்கள் வந்து ஒரு கிரகத்தை வந்து முயற்சியினால் உயர்த்தும் தன்மை கொண்டதாக மாற்றும் ஒரு ஜாதகருக்கு கேந்திரங்களில் கிரகம் அதிகமாக இருக்கனாலே அவர் தன்னுடைய முயற்சிகளை எப்போதும் கைவிட மாட்டார் மீண்டும் 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 முயற்சி செய்து வாழ்க்கையில் உச்சக்கட்டத்தை அடைஞ்சேற்றிக்கிறாருங்கிற மாதிரியான ஒரு விதி வரும் ஸோ அந்த அடிப்படையில் இந்த நாலு ஏழு பத்தாம் இடத்துல லக்னாதிபதி இருந்தால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் முதல்ல மேசலக்னம் மேசலக்னத்துக்கு அதிபதியான செவ்வாய் நாலாம் இடத்துல இருக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா கடகத்தில் இவர் நீச்சம் அடைஞ்சிடுவார் வலுவை இழந்த நிலைக்கு போயிடுவார் தாயார் ஸ்தானம் என்றும் பூமி ஸ்தானம் என்றும் உயர்கல்வி ஸ்தானம் என்றும் சொல்லக்கூடிய நாலாம் இடத்துல மேசலக்கணத்துக்கு செவ்வாய் போய் உட்கார்றது கொஞ்சம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி போயிடும் இதில் சந்திரனுடைய நிலையை கொண்டு தான் ஜாதகரின் எதிர்காலம் தீர்மானிக்கப்படுங்கிற மாதிரி அமைப்பு ஆனால் என்னதான் இருந்தாலும் செவ்வாய் ஒரு பாவக்கிரகங்கிறதுனால நான்காம் கேந்திரத்தில் அவர் உட்கார் போது அவ்வளோ பெரிய நெகட்டிவாக ஜாதகருக்கு மாட்டார் நேச்சுராக மேசலக்கணத்துக்கு உண்டான நெகட்டிவ் என்ன முன்கோபம் முரட்டுத்தனம் பிடிவாதம் தான் வச்சது தான் சட்டம்னு பிள்ளை மாதிரி தடி தடியெடுத்தவன் தண்டல்காரங்கிற மாதிரியான அமைப்பு எதுலேயும் ஒரு முரட்டுத்தனமும் வரட்டு பிடிவாதமும் இருக்கக்கூடிய தன்மை உள்ள லக்னம் அந்த குணங்கள் இங்கே நிச்சயமா மாறும் தாய் அன்பில் தாய் மடியில் இருக்கக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிறது மாதிரி தன்னுடைய நீச்ச குணங்கள் அதாவது கெட்ட குணங்களை எல்லாம் மறைச்சிக்கிட்டு ஆக்கப்பூர்வமாக சிந்தனைகளில் ஈடுபடுவார்னு சொல்லலாம் மினிமம் கேரண்டிங்கிறது இந்த இடத்துல லக்னாதிபதி அமர்ற போது கண்டிப்பாக இருக்கும் அதனால் செவ்வாய் நீச்சமாக போயிட்டாரே நம்ம வாழ்க்கை அவ்வளோதானலாம் மேசலக்கணக்காரர்கள் யோசிக்க வேண்டியது இல்லை நான்காம் கேந்திரத்தில் நல்ல தாய் வலு உள்ள தாய் வலு உள்ள உயர்கல்வி மருத்துவத்துறை மற்றவற்றில் சாதிப்பது கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் சாதிக்கிறது பூமியினால் ஆதாயம் விவசாய தொழில்களில் ஆதாயம் நெருப்பு சம்மந்தப்பட்ட துறைகளில் ஜெயிக்கிறதுன்னு கே க அவர் கொடுக்க வேண்டிய பலன்களை நிச்சயமாக கொடுத்துடுவார் ஸோ அந்த இடத்துல வந்து செவ்வாய் வலுவிழந்து இல்லை தன்னுடைய நெகட்டிவ் குணங்களை மறைத்து கொண்டார் அப்படின்னு வேணால் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம் சந்திரனும் நல்ல நிலைமையில வலுவா இருந்து ஒன்று கடகத்திலேயே சந்திரன் இருக்கிறது ரிசபத்தில் சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறது வீடு கொடுத்த சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக வளர்பிரி சந்திரனாக இருக்காதுங்கிறதுனால சிறப்பானது ஒரு முன்னேற்றத்தை மேசலக்கணக்காரர்களுக்கு கொடுக்கவே செய்யும் அவரோடு சுபர்கள் சேருவது மேலும் கூடுதலான சிறப்பாக உதாரணமா உச்ச குரு சேர்ந்திருக்கார் மேசலக்கணம் செவ்வாய் வந்து கடகத்தில் நீச்சம் கூட குரு சேர்ந்திருக்கார் இப்போ இது வந்து குருமங்கள யோகமாகி ஒன்பதாம் அதிபதி லக்னாதிபதியோடு சேர்ந்த நிலையில் மிக அற்புதமான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக மாறிடும் அதனால் வந்து செவ்வாய் நீச்சம்னா உடனே லக்னாதிபதி வளம் இழுந்துட்டார்னு எடுத்துக்க வேண்டியதில் ஒரு மினிமம் இருபத்தைந்து சதவீத பவரோடு தான் அவர் அந்த இடத்துல இருப்பார் புரிஞ்சுங்களா லக்னாதிபதி இருபத்தைந்து சதவீத வலிமையை நீச்ச வீட்டில் பெற்றே இருப்பார் உங்கள் மேச லக்னத்திற்கு அடுத்தபடியாக ஏழாவது கேந்திரம்னு சொல்லக்கூடிய துலாத்தில் லக்னாதிபதி உட்காரார் இந்த இடத்துல அவருக்கு ஒரு விசேஷமான அமைப்பு என்னென்னா இயற்கை பாவியான செவ்வாய் ஒரு இயற்கை சுபரோட வீட்டில் போய் உட்கார்றார் இது ஒரு முதல் ப்ளஸ் பாயிண்ட் ரெண்டாவது ப்ளஸ் பாயிண்ட் தன் வீட்டை தானே பார்த்துடுவார் தன்னோட வீட்டை தானே பார்த்துடுவார் நீ செவ்வாதோஷம் தோசம் வருமே சார் இது என்ன செய்யும் வாழ்க்கை துணை விஷயத்தில் பிரச்சனைகளையும் முரண்பாடுகளையும் கொடுக்குமானா அதுவும் சின்ன அளவில் இருகதான் செய்யும் மறுக்க முடியாது ஆனால் அதே நேரத்தில் இந்த இடத்தில் அதிகாரமிக்க வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை வந்த பிறகு வாழ்வியலில் வெற்றி பெறுவது கூட்டுத் தொழில்களில் ஆதாயம் கூட்டாளிகளால் பங்காளிகளால் முன்னேற்றம் அடைவது சமுதாயத்திற்கும் உங்களுக்குமான நிலைகளில் ஜெயம் பெறுவது புகழப்படுவது சமுதாயத்தினால புகழப்படக்கூடிய துறைகளை தேர்ந்தெடுத்து அதில் வெற்றி வாகை சூடுவதுங்கிற மாதிரியான அமைப்பையும் மேச மேசலக்னத்துக்கு செவ்வாய் ஏழில் இருக்கும்போது தருவார் இவர் லக்னத்திலேயே நேரடியாக வலுப்படுறத விட ஏழாம் இடத்துல இயற்கை சுபரோட சுக்கரனோட வீட்டில் போய் உட்காருறது சிறப்பு இதில் பரிவர்த்தனை எல்லாம் அடைஞ்சாங்கன்னா ரொம்ப சிறப்பு செவ்வாயோட வீட்டில் சுக்கரன் சுக்கரனோட வீட்டில் செவ்வாய் இருக்கும்போது பிரிருகுமங்கல யோகம் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடும் வசதி வாய்ப்பு சொத்து சுகங்கள் வீடு இவைகள் மூலமான லாபம் ஆதாயம் வாழ்க்கை துணையால் யோகங்கிறதையும் இந்த இடத்துல அவர் கொடுக்க தயங்குவதில்லை மேலும் தனஸ்தானத்தோடும் செவ்வாயினுடைய பார்வை இருக்கவங்களால பொருளாதார வெற்றிகளும் கண்டிப்பாக இருக்கும் அடுத்த கேந்திரம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல செவ்வா இந்த இடத்துல அவருக்கு உச்சபட்ச பவர் கிடச்சிரும் உச்சம் அப்படிங்கிற அடிப்படை இதுல ரெண்டு விதமான வலிமையை செவ்வா பெறுவார் ஒன்று திக்பலம் லகனத்துக்கு பத்தாம் இடத்துல உட்காரு இரண்டு உச்சம் மூன்று இந்த வீட்டில் இருக்கிற எல்லா நட்சத்திரநாதர்களும் இவருடைய நண்பர்கள் உதாரணமாக சூரியனுடைய நட்சத்திரமான உத்ராடம் சந்திரனுடைய நட்சத்திரமான திருவோணம் செவ்வாயுடைய சுய நட்சத்திரமான அவிட்டம் மூணு தான் இங்கே இருக்கும் ஸோ இப்போ மகரத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ராஜா தான் ஆனால் என்ன கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு அதீத கோபக்காரராகவும் சண்டைக்காரராகவும் சண்டை பிரியராகவும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறவராகவும் மாறிடுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா சனி பகவானுடைய இயற்கை பாவ வீடான மகரம் செவ்வாயின் மூர்க்க குணத்தை இன்னும் மிகுதிப்படுத்தி விடும்ங்கிற ஒரு சூட்சமும் இந்த இடத்துல இருக்கவே செய்யும் இதை சாந்தப்படுத்துவதற்கு குரு சுக்கரன் புதன் சந்திரன் இவங்க தொடர்பு கண்டிப்பாக இருக்கணும் செவ் தனித்து மகரத்தில் உச்சமாக அதுவும் பத்தாவது கேந்திரத்தில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப கொடூரமான நபராக ஜாதகரை மாற்றி விடுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அதனால இந்த இடத்துல அதற்கு ஒரு கடிவாளம் அதாவது வானளாவிய அதிகாரம் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனுக்கு கிடைக்கிறது நல்லதில்லை பூமிக்கு ஸோ அந்த இடத்துல ஒரு கடிவாள மாதிரியான ஒரு சுபரின் சாந்தத்தன்மை இருந்துறது நல்லது ஆனாலும் லக்னாதிபதி வலுவாக இருக்கிறது நல்ல உடல் வலிமை தொழில் திறமை அதிகார பதவிகள் மருத்துவத்துறை சாதனைகள் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் சாதனைகள் மிகப்பெரிய யூனிஃபார்ம் சர்வீசஸ்லலாம் வேறு லெவலில் இருக்கிறது இராணுவம் காவல்துறை மிலிட்ரி துறைங்கிற மாதிரியான துறைகளில் ரொம்ப பெரிய டாப் மோஸ்ட் பதவிகள் வகிக்கிறது இந்த அட்னர்ஜ் அட்டர்னி ஜெனரல் பெரிய பதவியில் இருப்பாங்க இல்லையா மிலிட்டியில் அதெல்லாம் இந்த இந்த செவ்வாய் இந்த இடத்துல வலுத்தது தான் கருணைக்கு இடமே இல்லை கடமைக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்குறதுங்கிற மாதிரியான அமைப்பு பூமியினால் மிகப்பெரிய ஆதாயம் பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் அதில் சக்ஸஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் போன்றவற்றை செவ்வாய் இங்கே உட்கார்ந்து தருவார் ஸோ லக்ன ஜாதகர்களுக்கு நாலு ஏழு பத்து இந்த மூன்று இடத்துலையும் லக்னாதிபதி எந்த விதத்திலையும் சோரம் போக மாட்டார் நல்ல பலனை கொடுக்கறதுக்கு ஜாதகருக்கு வாய்ப்பு உண்டு இதில் மேசத்தை மகரத்தில் இருக்கும்போது கூட ஒரு சுபரம் சேர்ந்துட்டா ரொம்ப சிறப்பான யோக பாக்கியதைகள் நிச்சயமாக இருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரிசப் லக்ன ஜாதகர்கள் இந்த ரிசப் லக்ன ஜாதகத்திற்கு பார்த்தீங்கன்னா நாலாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் எப்படி செயல்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா நாலாம் இடத்துல சுக்கரனுக்கு இயற்கையாக ஒரு பவர் கிடைக்கும் அதான் திக்பலம் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோனத்துக்கு அடுத்தபடியாக ஒரு கிரகம் வலிமையா இருக்குதாங்கிறத திக்பலத்தின் அடிப்படையில் எடுக்கலாம் ஸோ அந்த வகையில் லக்னாதிபதியான சுக்கரன் நாலாம் இடம் சிம்மத்தில் பகை என்கின்ற நிலை அடைந்தாலும் கூட இங்கே திக்பலம்ங்கிற வலிமையை அடைஞ்சிருவாங்கனால ஜாதகருக்கு சிறப்பு வீட்டினால் ஆதாயம் வாகனத்தினால் ஆதாயம் நல்ல சுகம் பங்களா மாதிரியான வீடுகள் தாயாரின் அரவணைப்பு பெண்களால் ஆதாயம் அறிவுரை கூறக்கூடிய பெண்கள் மாமியார் மூலமாக சொத்து கிடைக்கிறது மனைவியின் வழி உறவுகள் மூலமாக சொத்துகள் கிடைக்கிறது இவங்களுடைய தூரத்து சொந்தத்தின் மூலமாக இருக்கிறது நல்ல கொலைக்கு கூட வேலை செய்கிறவங்க நல்ல அறிவுரை சொல்லக்கூடிய பெண்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடியதுன்னு ஜாதகருக்கு எப்படி பார்த்தாலும் முன்னேற்றம் இருக்கும் அது ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கல்வியினால் ஆதாயம் அழகுணர்ச்சி மிகுந்தவர்களாக இருக்கிறது நல்ல நல்ல ஆடம்பர பொருட்களை அனுபவிக்கிறது வாகன வசதிகள் பெறுறதுங்கிற மாதிரி அமைப்பு இருக்கும் காதலில் வெற்றி பெறும் சூட்சம் இருக்கும் பூர்வீக அனுகிரகம் இருக்கும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் ஆதாயம் இருக்கும் நிறைய சொத்து சேர்க்கிற வாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்குவார் இன்னும் சொல்ல போனால் சிம்மத்தில் சுக்கரன் இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய பேர் கவர்மெண்ட் வேலையும் கிடைக்கும் சூரியனுடைய வீட்டை சுக்கரன் வந்து வலுப்படுத்தாரு இங்கே அவர் பாவைகளோடு சேராமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு பாவ கிரகங்களுடைய தொடர்புகள் அதிகமாக இல்லாமல் இருக்கிறது குறிப்பாக வந்து கேதுவோட இணையிறது ராகுவோட இணையிறது சனியோடு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதெல்லாம் வந்து அவருடைய வலிமையை மங்கப்படுத்தும் சூரியனோட ரொம்ப க்ளோஸாக இருந்தாருனாலுமே அவருடைய வலிமை கொஞ்சம் குறையவே செய்யுங்கிறது இந்த இடத்தின் அமைப்பு தனிச்ச சுக்கரன் நாலாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தான் இதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஏழாம் இடம் ஏழாம் இடம் செவ்வாயினுடைய வீடு விருச்சிக வீடு இந்த வீட்டில் சுக்கரன் போய் உட்கார்றாரு தன்னோட வீட்டை தானே பார்ப்பார் லக்னத்தை வலுப்படுத்திடுவார் எப்படி இருந்தாலும் லக்னத்துக்கு சுக்கரனின் பார்வை கிடைக்கிறதுங்கிறது ஒரு திருப்திகரமான நிலை ஆயினும் இவர் இங்கே கொஞ்சம் பங்கப்படுவார் எந்த வகையிலு பார்த்தீங்கன்னா காரகோபாவகன் அீங்கிற விதி இங்கே வேலை செய்யும் புரியுதுங்களா சுக்கரன் கலத்துற காரகன் ஏழில் போய் உட்கார்றாரு அங்கே ஆட்சி உச்சம் எதுவும் பெறலை அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா கரகோபாவாங்கன்னு அஸ்திங்கிற விதிப்படி திருமண தடையை தர்றது திருமண வாழ்க்கையில் சிக்கலை கொடுக்கறது ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் அல்லது திருமணம் இல்லாத நிலைப்பாடு போன்றவற்றை தருவதற்கு தயாராக இருப்பார் தசாபுத்தி காலம் வந்ததுன்னா அது ஒரு சிக்கல் இருக்கும் திருமணம் லேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அல்லது மனதிற்கு பிடித்த மாதிரி வாழ்க்கை அமைவதில் சிக்கலை உண்டாக்கும் தன்மைங்கிறது இந்த இடத்துல சுக்கரனுடைய நிலைப்பாட்டாக இருக்கும் அதனால் இவருக்கு இங்கே இருக்கிறதுங்கிறத வலுதான் ஏன்னா அவர் இயற்கை பாவி இல்லையே இயற்கை சுவர் அதனால் ஏழாவது கேந்திரங்கிறது சுக்கரனுக்கு வந்து அவ்வளவு சிறப்பான இடம் அப்படின்னு சொல்லிட இயலாது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பத்தாவது வீடு பத்தாவது வீடு அப்படிங்கிறது ரிஷபத்திற்கு கும்பம் தனக்கு பிடிச்ச அதி நண்பருடைய வீட்டில் தான் அவர் அங்கே உட்காருவார் அதி நண்பருடைய வீட்டில் அவர் உட்கார்ந்தாலும் நிஸ்பலம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு வலிமையை இழப்பார் ஆனால் அதே நேரத்தில் நண்பரின் வீட்டில் இருக்கார் லக்னாதிபதிங்கிற அடிப்படையிலையும் இது வேலை செய்யும் பரிவர்த்தனை மூலமாக ஒரு அமைப்பு இருக்கும் தொழில் வலுவிற்கும் சுக்கரன் சார்ந்த தொழில்கள் கலை தொழில் நடனம் நாட்டியம் இயல் இசை நாடகம் போன்ற துறைகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் ஜவுளித்துறையில் ஜெயிக்கிறதுக்கான அமைப்பு அலங்கு அலங்காரம் அழகுபடுத்துவது ஹோட்டல் பிஸ்னஸ்ஸு தங்கும் விடுதிகள் சம்பந்தப்பட்ட துறைகள் பெண்களுக்கான தொழில்கள் பெண்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரியான துறைகள்லாம் தேர்ந்தெடுத்து தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் என்றால் ஏற்படும் கூட சனி நல்லது புதன் நல்லது சந்திரன் இருந்தாலும் பிரச்சனை இல்லை குரு சேர்ந்துருந்தாலும் பெரிய நெகட்டிவ் இல்லை செவ்வாய் சேர்ந்துருந்தாலும் பிறகுமங்கல யோகங்கிற மாதிரி அடிப்படையில் வேலை செஞ்சிருங்கறனால இங்கே யாருடன் வேண்டுமானாலும் சுக்கரன் இருக்கலாம்ங்கிறது தப்பில்லை அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வரும் லக்னாதிபதிங்கிற முறையில் இவர் நாலாம் இடத்துல வலுப்பெறுகிறார் ஏழாம் இடத்துல வந்து ஒரு மாதிரி பகை நிலையை பெறுகிறார் பத்தாம் இடம் சமங்கிற மாதிரியும் நட்புங்கிறது மாதிரியும் போயிடுங்கிறதுனால ரிசபலக்கண லக்னாதிபதியான சுக்கரன் நாளிலும் பத்திலும் சிறப்பு பலனையும் ஏழில் சற்று மாறுபாடான பலன்களையும் தருவார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மிதுன லக்னம் மிதனலக்ன ஜாதகர்களுக்கு லக்னாதிபதி புதன் இவர் நாலாம் இடத்துல ஆட்டோமேட்டிக்காக வலுவாயிடுவார் ஏன்னா அவருக்கு அது ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் கூடவே பத்திர யோகங்கிற யோகங்கள் ஒரு யோகத்தையும் கொடுத்துடக்கூடிய இடங்கிறதுனால இங்கே இவர் இருக்கலாம் எந்திராதிபத்திய தோசம் வேலை செய்யுமா அப்படிங்கிறது மற்ற கிரகங்களின் இணைவு பார்வை சூட்சமம் பொறுத்தே நடக்கும் என்னதான் இருந்தால் லக்னாதிபதி ஸ்ட்ராங் அதில் ஒரு மாற்றுக்கருத்தை இருக்காது லக்னாதிபதி வலுப்பெற்று இருக்கிறார் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும் நல்ல உறுதியான உடல் அமைப்பு புத்திசாலித்தனம் திறம்பட யோசிக்கும் தன்மைகள் தொழில் திறமைகளில் விருத்தி முன்னேற்றம் போன்றவை இயற்கையாகவே ஏற்படும் அதிக சுபத்துவம் ஆபத்து அப்படிங்கிற விடி விதியின் அடிப்படையில் கூட ஏதாவது ஒரு சூரியன் சேர்ந்திருக்கிறதோ செவ்வாய் சேர்ந்திருக்கிறதோ சனியின் பார்வையோ இணைவோ சேர்ந்திருக்கிறதோ கேதுகள் இணைந்திருக்கிறதோ கூடுதலான சிறப்பாக இருக்கும் நான் ஒரு பாவி இருக்கும்போது அந்த சுபத்துவம் பங்கப்படுங்கிற போது ஆட்டோமேட்டிக்காக லக்னாதிபதியின் வலுங்கிறது கூடுதலான சிறப்பாக போயிடும் உயர்கல்வி ஆடிட்டிங் பேச்சு தொழில் எழுது தொழில் ஜோதிடத்தில் புலமை கணக்கு கணிதம் தகவல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் மிக பெரும் சாதனைகள் ஆராய்ச்சி துறையில் பெருசாக சாதிக்கிறது விண்வெளித்துறையில் சாதிக்கிறதுங்க மாதிரியான அமைப்பை கண்டிப்பாக இந்த இடத்துல கொடுத்துருவார் ஸோ அந்த வகையில் புதன் நாலாம் இடத்தில் இருக்கிறது சிறப்பிலும் மேலும் சிறப்பு கூட ஒரு பாவி இருந்துட்டானா வெகு வெகு சிறப்பு அப்படிங்கிற மாதிரியான அடிப்படையில் எடுத்துக்கலாம் ஏழாம் இடம் கேந்திரஸ்தானம் இங்கே தனுசு வீடு இந்த வீட்டில் எந்த கிரகங்களும் கெட்டு போகிறது இல்லைங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை ஆனால் புதன் இங்கே வந்து நிஷ்பலம் அப்படிங்கிற நிலையும் சற்று சலனமான நிலையும் அடைவார்னாலும் கூட தன் வீட்டை தானே பார்த்துருவார் அது ஒரு ஸ்பெஷல் ஏழாவது கேந்திரத்தில் லக்னாதிபதி உட்காரானா லக்னத்தோடு அவர் தொடர்பு கொள்கிறார் நேரடியாக அப்படிங்கிற அடிப்படையில் இந்த இடத்துல புதன் இருக்கிறதுங்கிறது வாழ்க்கை துணைக்கு கட்டுப்பட்டு போகிறது கூட்டாளிகளுக்கு கட்டுப்போட்டு போகிறது கூட்டாளிகள் அடிப்படையிலேயே வாழ்வியலை நடத்தணுங்கிற மாதிரியான விதிகள் உருவாகிடுறது நம்ம வந்து எப்போதும் வந்து வாழ்க்கை துணை சொல்கிறத கேட்டு நடந்துக்கணுங்கிற மாதிரியான அமைப்பு புத்திசாலித்தனமான வாழ்க்கை துணை சமுதாயத்துக்கும் உங்களுக்கும் பிரயோஜனப்படுற மாதிரியான வாழ்க்கையை வாழ்கிறதுங்கிற மாதிரியான அமைப்பை கொடுப்பாரு குருவிட வீட்டில் புதன்கிறதுனால அறிவுசார் விஷயங்கள் பேங்கிங் செக்டர்ஸ்ல வேலை பார்க்குறது ஆடிட்டராக புகழ் பெறக்கூடியது வக்கீலாக புகழ் பெறக்கூடியது ஜோதிடத்துறையில சாதிப்பதுங்கிற மாதிரியான புதனின் எழுதுதல் இயங்குதல் இயக்குதல் வங்கி பணி ஆசிரியர் பணி சொல்லிக் கொடுத்தல் போன்ற துறைகளில் சாதிப்பதற்கான யோக பாக்கியதைகளே பெறுவீர்கள்ங்கிற மாதிரி அமைப்பில் இப்போ வந்துடும் இது ஒரு மாதிரி ஃபிஃப்டி ஃபிஃப்டி சாய்ஸ் தான் லக்னத்துக்கு லக்னாதிபதி தொடர்பு கொள்றாங்கிற அடிப்படையில் ஜாதகர் ஓரளவு அறிவுசார் விஷயங்கள்ல சக்ஸஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பத்தாவது வீடுங்கிற மிதினத்தை கண்ணி மீனத்தில் இருப்பார் இங்கே அந்த பத்தாவது கேந்திரத்துல புதனுக்கு வந்து நீச்சம் வலுவிழந்த நிலைன்னு இருக்கும் கண்டிப்பா இங்கே ஒரு நீச்ச பங்கம் அடைய வேண்டும் இல்லைன்னா லக்னாதிபதி தற்சார்பு அதாவது சுயசார்பு இல்லாத நிலைக்கு போயிடுவார் எப்பவுமே அடுத்தவங்களை சார்ந்தே இருக்கணுங்கிற மாதிரியான அமைப்புகளை வந்துடும் மிதுன லக்னம் எப்பவும் அப்படி இருக்காது ஏன்னா சுயமாய் சிந்திக்கக்கூடிய தன்மை உள்ள லக்னங்களில் மிதுனம் ஸ்பெஷல் குருவில்லாத கல்வி கற்பவர்கள் மிதன லக்னக்காரங்க தான் யாருமே தேவையில்லை தானே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ஒரு தனிச்சிறப்பான ஒரு உயரத்துக்கு வர்றதுக்கான தகுதி மிதுனத்திற்கு இயற்கையாகவே உண்டு ஸோ அந்த வகையில் லக்னாதிபதி புதன் போய் வெறும் நீச்சம் மட்டும் அங்கே அடையாமல் நீச்ச பங்கம் அடைய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்போதான் வந்து பின் வயதுகள்லையாவது அதாவது ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுல இருந்தாவது லைஃபுங்கிறது சேஃபாக இருக்கும் அது இல்லாமல் வெறும் நீச்சல் மட்டும் அவர் அடைஞ்சிட்டாருனா ஜாதகர் வந்து யாரையாவது சார்ந்து இன்டிபெண்டாக இல்லாத நிலையில அறிவுசார் விஷயங்களுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு கண்டதை காட்சி கொண்டதை கோலங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கான சூட்சுமங்கள் உண்டாகிவிடும் என்னதாக இருந்தாலும் குரு ஒரு இயற்கை சுபர் அந்த வீட்டில் போய் புதன் உட்கார்றாருங்கிறனால அவருக்கு நீச்சமே அடைந்தாலும் கூட ஒரு மினிமம் கேரண்டியான படிப்பு இருக்கும் ஓரளவுக்கு வேலை இருக்கும் வேலை பார்க்குற தகுதி இருக்கும் என்ன இவர்களுடைய உழைப்பை மற்றவர்கள் சுரண்டிடுவாங்கிற மாதிரியான அமைப்பு இருக்கும் பத்தில் புதன் உட்கார்றாருன்னா அவர் நாலாம் இடத்தோடு தொடர்பு கொள்வார் தாய் ஆதி வர்க்கத்தினால் ஜாதகர் வந்து கொஞ்சம் அடிமைப்படுத்தப்படக்கூடிய விதிகள் இருக்கும் தாய்க்கு அடிக்கடி உடல் நலிவுகள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கும் இந்த மாதிரி அமைப்பு கொண்டவர்கள் மேக்சிமம் வந்து தாய் மாமனால் வளர்க்கப்படுற தன்மைகள் இருக்கும் தாய் மாமா வந்து பொறுப்பெடுத்துக்குவார் அப்பா வந்து பொறுப்பு இல்லாமல் அம்மாவால் முடியாமல் தாய் மாமா வந்து எடுத்து இவரை வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்து அப்படிங்கிறது மாதிரியான ஒரு டெக்னிக்கலில் போகும் நீச்ச பங்கம் எப்படியேனும் கிடைக்க வேண்டியது கொஞ்சம் அவசியமான விஷயம்தான் ஒரு மினிமம் கேரண்டியாவது இருக்கணும் இல்லைங்களா அதற்கு புதனின் நீச்ச பங்கம் இங்கே அவசியமாகும் ஏன்னா இந்த இடத்துல அவருக்கு திக்பலாக இருக்காது இயற்கை சுபரு கேந்திரத்தில் உட்கார்ந்துட்டு இருப்பார் நீச்சமாக அடைஞ்சிருப்பாருங்கிற போது கட்டாயம் நீச்ச பங்கம்னு வேணும் குரு நல்ல நிலைமையில் வலுப்பெறுவது சுக்கரன் நல்ல நிலைமையில் அவரோடு இணைவது சந்திரகேந்திரத்தில் அவர் இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் நீச்ச பங்கம் உங்களுக்கு ஏற்படும் சூரியனோடு இணைந்த நிலையில் புதன் அங்கே இருந்தாலும் கூட புகழ் ஸ்தானாதிபதி ஸ்தானாதிபதிங்கிற அடிப்படையில் சூரியனோடு சேரும் போது ஆட்டோமேட்டிக்காக ஜாதகர் குழச்சிக்குவாருங்கிற மாதிரியான அமைப்பு வரும் ஸோ மித மிதனலக்ன ஜாதகர்களுக்கு கன்னி தனுசு மற்றும் மீனம் இந்த அடிப்படையில் மீனம் இருபத்தஞ்சு மார்க்கையும் தனுசு ஐம்பது மார்க்கையும் கன்னி வந்து நூறு சதவீதம் வலிமையும் பெறும் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு ஸோ நம்ம எல்லாத்துக்குமே மார்க் சொல்லுவோங்கிற அடிப்படையில் மேசத்துக்கு உடையவருக்கு விருச்சிகத்தில் சாரி மேசலக்னக்காரங்களுக்கு கடகத்தில் இருபத்தஞ்சு மதிப்பெண்களும் துலாத்தில் ஐம்பது மதிப்பெண்களும் மகரத்தில் நூறு சதவீத மதிப்பெண்களையும் பெறுவார் லக்னாதிபதி ரிசப் லக்ன ஜாதகர்களுக்கு பார்த்திங்கன்னா சிம்மத்தில் வந்து அவர் வந்து ஒரு ஐம்பது சதவீத மதிப்பெண்களையும் விருச்சிகத்தில் இருபத்தஞ்சு சதவீத மதிப்பெண்களையும் கும்பத்தில் எழுபத்தஞ்சி சதவீத மதிப்பெண்களையும் பெருவார்ஜும் இந்த மூணு லக்னங்களுக்கான லக்னாதிபதி கேந்திரத்தில்கிற இந்த தலைப்பில் இருக்க காணொலியில் தெரிஞ்சுக்கோங்க இதனுடைய கண்டினியூட்டி விர்சனாக மீதி இருக்கிற லக்னங்களுக்கும் போடுவோம் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்